ஒரு வார்த்தைக்கு 25 அர்த்தங்கள் முதல் 90 அர்த்தங்கள் வரை இருப்பதாக சூடாமணி நிகழ்ந்து சொல்லுது. எத்தனை அர்த்தம்? 25 அர்த்தங்கள் முதல் 90 அர்த்தங்கள் வரை இருப்பதாக சூடாமணி நிகழ்ந்து. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு சொல்றோம். கிழக்கு என்ற திசைக்கே 5 வகை அர்த்தம். குணக்கு, ஐந்திரி, ஆசானி, பூர்வம், கிழக்கு. கிழக்குங்கிற திசைக்கே 5 வகை அர்த்தம் இருக்கா. அது போலதான் மேற்கு, தெற்கு, வடக்கு திசைகளுக்கு அர்த்தங்கள் இருக்கின்றது. சொல்றத புரிஞ்சுக்கணும். இப்ப இது என்னன்னு சொல்றோம்? மாலைன்னு சொல்றோம். பொழுது மறைந்தா அதை எப்படி சொல்றோம்? அதையும் எப்படிமா சொல்றோம்? இப்ப நீங்க குறுக்க பேசாதீங்க, கேக்குறது தான் பதில். இப்ப கேக்குறது பேச கூடாதுன்னு சொல்லுங்க, பேசி முடிங்க, இல்லாட்டி என்ன பேச சொல்லுங்க, இல்லாட்டி நீங்க முடிச்சுட்டு நீ பேசுமான்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். தமத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். நீதான் வார்த்தை புரியுதா? 245 எழுத்துலும் பேசுவேன். காரணம் என்ன? பிரிந்ததை சேர்த்து இருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் 47. தமிழ் எழுத்து எத்தனா? மூணு எழுத்துன்னு சொல்லுவோம். தா, மி, இல், தமிழ் அப்படிங்கிற சொல்லிட்டு முடிச்சுமா சொல்லாமல மொத்த எழுத்துக்கிட்ட 247 எழுத்து. இப்ப தமிழ் மூன்று எழுத்தும் எதுல சேர்ந்திருக்கு? கசடதவர வள்ளினம், ஞன நமன மெல்லினம், எரள வள்ளல இடையினம். வள்ளினம், மெல்லினம், இடையினம். வள்ளினம் என்ற தாவும், மெல்லின என்ற மீயும், இடைநிலம் என்று சொல்லக்கூடிய இல்லும். அதான் கசடா தவற வள்ளினம், ஞங்கன நம்மன மெல்லினும், எறள வள்ளல இடையினம். வள்ளின மெல்லின இடையினத்தோட பேசணும். அப்ப அதனாலதான் தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். ஆனால் ஆதியிலே 246 எழுத்துக்கள் தானால் இருந்தது. இடையிலே ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டதுவாம். எழுத்து எந்த எழுத்து தெரியுமா? இடையிலே ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டதா? அவு என்ற எழுத்து. காரணம், திருவள்ளுவரால் எழுதப்பட்ட நூலிலே அவு என்ற எழுத்து இருக்காதா? திருவள்ளுவர் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், எத்தனை அதாவது பாடல்களை பாடினார்? 1330. 1330 குறளை பாடினார். திருக்குறள் எத்தனை அடி? திருக்குறள் எத்தனை அடின்னு கேட்டேன். மேல எத்தனை சீரு? மேல 4, கீழே 3. கீழே 3 சீரு. மொத்த எழுத்து, மொத்த அதாவது குறள் 1330. எத்தனை அதிகாரம்? 133. ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை பாட்டு? 10 பாட்டு. மொத்த அவர் எழுதியது 1330. அது உதறு உதறு ஒட்ட குரல் சொல்லியிருக்காரு. உதறு ஒட்டாத குரல் சொல்லியிருக்காரு. எய்தற்கே இசைந்தாக்கால் அந்நிலையே செய்ததற்கையே செயல். இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லுங்க. யாதனின் யாதனின் இணங்கியா நோதல், அதனின் அதனின் இளம் என்று. உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு சாமி. என்ன? ஒட்டுற மாதிரியும் ஒட்டிடுறீங்க. இல்லையே, சேர்க்கிற மாதிரியும் சேர்த்து புரியல. இது ஒட்டலையே, இது ஒட்டாதது. யாதனின் யாதனின் இணங்கியா நோதல், அதனின் அதனின் இளம். இன்னொரு குரல் ஒட்டாம இருக்கு. இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை, துறந்தார் துறந்தார் துணை. ஏதாவது ஒண்ணு ஒட்டுறாங்க. ஏழு சீர ஒட்டுற மாதிரி, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. ஒட்டிட்டா பிரச்சனையே இல்லை, ஒட்டாம இருக்கிறதுலதான் பிரச்சனையே. அப்படி என்ற எழுத்து இல்லையா? அப்ப 246 எழுத்துக்கள் ஒரு ஒண்ணு பேசினா அது இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். அப்ப அவங்க எழுத்து இல்ல. திருவள்ளுவர் எழுதினார்ல,
திருவள்ளூருடைய கூட பிறந்தவர்தானே ஔவையாரு. இப்ப உங்களை என்ன சொல்றாங்க, திருவள்ளூரோட கூட பிறந்ததானே ஔவையாரு? கூட பிறந்ததா திருவள்ளூருடைய அந்த கூட பிறந்ததா? அந்த மூணு கூடல் வேற தங்கச்சி அண்ணன் தங்கச்சி உங்ககிட்ட அப்படித்தான் கேட்கணும். அப்ப இப்ப திருவள்ளூரோடு ஔவையும் பிறந்தா? எனக்கு ஒரு சந்தேகம் தானே. இருமா, திருக்குறளிலே ஔவை என்ற எழுத்து வரவில்லை, அப்பொழுது இல்லை. ஆனா ஔவையாருக்கு ஏன் ஔவையார்னு பேர் வச்சிருக்காங்க? அங்க சிக்கலே வரும். சிக்கல் வந்துருச்சு. அவர் அவங்க எழுத்து அப்ப வரல, எழுதல. அப்புறம் எப்படி அதுக்கு ஔவையார்னு எப்படி பேர் வந்துச்சு? எல்லாரும் ஔவையா ஔவைங்கிறதே படிக்க மாட்டாங்களே. ஆனா ஔவை என்ற எழுத்து எப்படி வந்தா? ஆனா போடு, வானாவுக்கு மேல புள்ளி வச்சு மெய் எழுத சேரு. அப்ப ஔவு, அப்ப ஔவை என்று முதலில் எழுதியிருக்கின்றார்கள். ஔவையாரு ஔவையாரு என்ன பதில் தெரியுமா? தமிழ் மூதாட்டி, தமிழ் புலவர். நீங்க அரசு என்னன்னா, அதாவது தமிழ் புலவர் சொல்லக்கூடிய ஔவையா தலைவானுடைய அம்சம். நீங்க யார் சாமி? நாரத மகாமுனிவர். உங்களுக்கு ஒரே ஒரு பேர் தானா இருக்கேன்? எத்தனை பேர் இருக்கான்? கனகப்பிரியன், கானப்பிரியன், இப்படி வந்து பிரபலமான பெயர்களை வைப்பெற்றவன் நாரத மகாமுனிவன். உங்களுக்கு நாரதர் பேர் வந்ததுக்கு காரணம் இருக்குல்ல? கன்னியாகுமரி தருமணமனைவி கலாபதி கற்பத்தில் நீங்க பிறந்தீங்க, அப்ப வறண்ட நாடாக இருந்தது. கருமீழனுக்கும் கலாபதிக்கும் என்னன்னா மகனாக தோன்றினேன் காரணம். அதனாலதான் உங்களுக்கு இங்க உபேந்திரன் பேரை வச்சு 52 மனைவிகளை திருமணம் முடித்தேன். காரணம், 50 மனைவிகள். 50 மனைவிகள் யாருடைய பிள்ளைகள்? சித்திரவதனுடைய பிள்ளைகள். ஆனா அவங்களாம் உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களாம் எனக்கு வந்து சின்னமா வேணும். கட்டிகளா இப்படி சின்னமா வந்து காதலிக்கிற பிள்ளைய ஊருக்குள்ள விடலாமாங்க? அதத்தான் யோசிக்கணும். அதத்தான் நானே யோசிக்கிறேன். நேரத்துல நம்ம கட்டல. சின்ன நேரத்துல கட்டுறீங்க? எந்த இடத்துல கட்டணும்னா, அவர்கள் என்னை அடைய வேண்டும் என்று தவம் இருந்தார்கள், மறுபிறவிகளை கட்டினேன். அதுதான் முருகப்பெருமானுக்கு 51 முருகப்பெருமானுக்கு அச்சரமாக கொடுத்துள்ளேன். 52 கட்டுனீங்கல்ல, 51 மட்டும் ஏன் அச்சரமா கொடுத்தீங்க? ஒருத்தி என்ன பண்ணிய? அதான் டாப்பு, நினைச்ச நேரத்துல வருவா போவா அப்படி அப்படி சம்பந்தம் உடையதுதான். அப்ப உங்களுக்கு ஆசை இருக்கு? இருக்கிறது முதலிலே. இப்ப இல்லையா? அப்ப அந்த ஒருத்தி எங்க வச்சிருக்கீங்க? அதான் டாப்பு என்ற முறையில இருக்கல, நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடிய சக்தி, வரக்கூடிய சக்தி உண்டு. இது யாரு தானு? இது வந்துதான் இருக்குல்ல, ஞாபகம் இருக்குல்ல, மகதியால். அது உங்களுக்கு வேற உங்களுக்கு என்ன வேணும்? கிடையாது இல்ல சாமி. அது உங்களுக்கு என்ன வேணும்? வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க? அதுல கைய வச்சாதானே உங்களுக்கு பாட்டே வருது. 22 வச்சிருக்கேன். எப்படி வச்சிருக்கணும்? எப்படி வச்சிருக்கணும்? தெரியும். எத்தனை நரம்புல, எத்தனை நரம்பு இருக்கு? எல்லாம் இருக்கா? எத்தனை நரம்பு இருக்கு? நரம்பு எல்லாம் இருக்கா? எனக்கு நரம்பு இருக்கு, மற்றவங்களை நரம்பு எடுக்கிறதா என்னுடைய வேலை. பேரியா, மகதியா, சவோடியா, செங்கோட்டியா. பேரியல் என்பது சரஸ்வதிக்கு 24 நரம்பு, அதே போல மகதியால் என்பது 19 நரம்பு நரம்பு இருக்கு, செங்கோட்டியால் என்பது 14 நரம்பு தும்புருக்கு, சகோடியால் என்று சொல்லக்கூடியது கிண்ணறு இருக்கு 70 நரம்பு. சரி, அப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்க வருவீங்க? போவேன் வருவேன். எங்க எங்க போயிருக்கீங்க இது வரைக்கும்? எல்லாம் 14 உலகம் செற்ற சுற்றக்கூடியவன். 14 உலகம் போவீங்க? ஆமா, எல்லா இடத்துலயும் இருப்பீங்க. எத்தனை இடத்துல பிறந்திருப்பீங்க? மறுபடியும் பிரம்மனிடத்திலே சாபத்தை பெற்று, தட்டினிடத்திலே சாபத்தை பெற்று பொதுநல தொண்டராக சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கிரேதா திரேதா துவாபரா கலியுகம் இதுதான் சாமி உண்மை. கிரேதா திரேதா துவாபரா கலியுகம். ஆமா, இப்ப கிரேதா யுகத்துக்கு எத்தனை வருஷம்? திரேதா யுகத்துக்கு எத்தனை வருஷம்? நான் கேட்கறேன் சொல்லி நீ முடிக்கிட்டு வர்றியா? சரிமா, நீ நல்லா கேட்கறா. நீங்க இல்ல, நீங்க தானே இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருப்பா. நானும் கேவு சும்மா பேசுறேன். தவறு இல்லையே. இப்ப நம்ம வேற இடத்துக்கு எல்லாம் போல, நம்ம பேசுறதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் தவறு. அதை தாண்டறாத்தே அது தவறு. ஆமா, அதை விட்டு நீங்களும் தாண்ட மாட்டீங்க, நான் தாண்ட மாட்டேன். ஏன்னா தெரியும் தவறு. இதெல்லாம் நடந்து போக மாட்டேன். போக மாட்டேன், நான் போக மாட்டேன். முன்னாடி நிக்கணும். நாரதர் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்ன? நான் பொய் சொல்றேங்கிறத நீ எப்படி நிரூபிக்க முடியும்? இது என்னங்க, நான் அந்த கோயில வச்சு சத்தியமா பண்ண முடியும்? நீங்க சொல்றது பொய்யுங்க. சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன்.
சரியா இருக்கும்னு சொல்றேன். சரியா இருக்கும்னு சொல்றேன். சொல்லி முடிச்சது சரியா இருக்கும்னு சொல்றேன்.